லெவல்ல இந்த வரண்டீன் செலக்ஷன் ரவுண்ட் நடந்தது. சோ இதுல நம்மளுடைய 20 போட்டியாளர்களுமே அவங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வர ஒரு அந்த மாதிரியான பாடல்களை தான் வந்துட்டு தேர்வு பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஜட்ஜஸா வந்துட்டு போட்டி போட்டுக்கொண்டு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில பூர்ணிமா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க. சோ இவங்களும் அவங்களுடைய டீம் செலக்ஷன் ரவுண்ட்ல செந்தூரா அப்படிங்கிற பாடல வந்துட்டு பாடியிருந்தாங்க. சோ இந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சாங். சோ வந்துட்டு கண்டிப்பா இந்த பாடலை பாடணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ போன சீசன்ல அதாவது ஜூனியர் சீசன்ல வந்து நம்முடைய அனுஷா வந்து இந்த பாடலை ரொம்பவே அருமையா பாடியிருந்தாங்க. சோ கண்டிப்பா நிறைய பேர் வந்து நம்ம அனுஷா பாடுறதுக்கு அப்புறமா இந்த பாடலை கேட்டாலே வந்து எங்களுக்கு அனுஷா ஞாபகம் தான் வருது அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சாங். சோ அந்த சாங்கை வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய பூர்ணிமா வந்துட்டு பாடிட்டு இருக்காங்க பாடியிருக்காங்க. சோ நம்ம பூர்ணிமா பாடி முடிச்சதை வந்துட்டு நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு கைத்தட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உன்னி சாரும் நம்மளுடைய அனுராதா மேமும் பஸ்தர் அமைக்கிறாங்க. சோ அவங்க ஸ்டேஜுக்கு போய் நம்மளுடைய பூர்ணிமா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூர்ணிமா ரொம்பவே அவங்க கிட்ட கண்டிப்பா நிறைய டேலண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்மர் கூடவும். சோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம புண்ணியா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சூப்பரா வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸோடய வந்துட்டு சாங் எல்லாமே பாடுவாங்க. சோ அந்த வகையில புண்ணியாவுக்கு வந்துட்டு ஒரு காம்படிட்டர் வேணும் இல்லையா, சோ அதுக்காக தான் வந்துட்டு நாங்க எங்க டீமுக்கு உங்களை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் பாடுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே எனர்ஜி தேவை. சோ உங்களோட எனர்ஜி ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட டிராப் ஆகவே இல்லை. சோ ஃபுல் எனர்ஜியோட இந்த சாங் வந்துட்டு பாடியிருந்தீங்க. ஈவன் இப்ப ரெக்கார்டிங் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த எனர்ஜி லெவலை வந்து மேட்ச் பண்றது ஈஸியா போயிடும். பட் லைவா இந்த சாங்கை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீங்க ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய பூர்ணிமா வந்துட்டு பாராட்டி இருந்தாங்க நம்மளுடைய அனுராதா மேம். அது மட்டும் இல்லாம அடுத்ததா பேசுறேன் நம்மளுடைய உன்னி சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு பண்டில் ஆஃப் டேலண்ட் வந்துட்டு இருக்குது. சோ இதை வந்துட்டு நீங்க ஒரு சூப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்க்கே வந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் நம்மளுடைய பூர்ணிமா வந்துட்டு பாராட்டி இருந்தாங்க. சோ ஒரு வழியா நம்ம பூர்ணிமா வந்துட்டு நம்மளுடைய உன்னி சார் அண்ட் அனுராதா மேம் டீமுக்கு வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அடுத்ததான் நம்மளுடைய ஸ்வேதா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க சூப்பரா பாடினீங்க, எதுக்காக நான் வந்து பஸ்ஸர் அமுக்கல அப்படின்னா எங்க கிட்ட புண்ணியா இருக்காங்க இல்லையா, புண்ணியாவுக்கு காம்படிட்டரா ஒருத்தர் அந்த டீம்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உங்களை விட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டையை வந்துட்டு அந்த இடத்துல வந்து போட்டாங்க. சோ பாக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க புண்ணியாவா பூர்ணிமாவா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ணிமா வந்துட்டு ரொம்பவே சைலண்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்களும் வந்துட்டு சமையல் கலாய்க்கிறாங்க. சோ நம்ம மாக்கப்பா வந்துட்டு பூர்ணிமா கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பூர்ணிமா வந்துட்டு நான் சிஏ முடிச்சிருக்கேன், சோ முடிச்சிட்டு இப்போ எஸ்ஐயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எஸ்ஐயா இருக்கேன்னு கேட்டு சொன்னதான் எல்லாருமே ஒரு விஷயம் அப்படியே என்னடா இவங்க எஸ்ஐ அப்படிங்கிற மாதிரியா பாக்குறாங்க. சோ கொஞ்ச நிமிஷத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சும்மா இருக்கான் அதான் வந்துட்டு எஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட பிட்டையே வந்துட்டு போட்டாங்க. சோ இந்த மாதிரியா நம்ம மாக்காப்பாவை வந்துட்டு ரொம்பவே அப்படியே சூப்பரா கலாய்ச்சி தூக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கண்டிஷன்ஸ் எல்லாருமே வந்து பண்ண போறாங்க. சோ நம்ம பூர்ணிமா பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணியமா தெரிவிங்க.